வணக்கம். மேலூர் முண்டா ஜெயநாத சுவாமிகள் பேசுகிறேன். மீண்டும் மக்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நாடினோர் நலம் பெற வேண்டும், நம்பினோர் வாழ்வு சிறந்திட வேண்டும், பசி என்றவர்களுக்கு அன்னம் அளித்திட வேண்டும், பிணி என்றவர்களுக்கு நோய் நீங்கிட வேண்டும் இறைவா என்று சொல்லி, என் குருநாதருடைய ஆசையால், என் குருநாதருடைய கருணையால் இன்றைக்கி மக்களுக்கு இந்த என்னதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை உண்டுங்க. மூலம் என்பது இன்றைக்கி பெரிய நோயாகவும் உலகில் பரசிறந்தாக போகக்கூடிய காலகட்டத்திற்கு மாறிக்கொண்டு உலகத்தையே உருக்கக்கூடிய அளவிற்கு இந்த மூல வியாதியாகப்பட்டது பெரிய லெவலில் இருக்குது. இந்த மூலத்திலே எந்தெந்த வகையான மூலம் உண்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதிலே 21 வகையான மூலங்கள் உண்டுங்க. அதில் நார்மலாக நடக்கக்கூடியது உள்மூலம் வெளிமூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூளையிலே சில மூளைச் சூடுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உண்டு. உள்மூலம் வெளிமூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளிமூலம் என்று சொல்வது வெளியிலே பொறி பொறியாக புத்து போன்று முத்துமணி போல ஈட்டிக்கொண்டு அரிப்பகும் அலர்ஜியும் ஏற்பட்டு நீர் நீராக வடிந்து கொண்டு இருப்பது. இதிலே உள்மூலம் என்று சொல்லக்கூடியது இரத்தமாக ஊற்றக்கூடியது. இரத்தம் மூலமும் உள்மூலமும் ஒன்று தாங்க. இது அந்த நாணத்திலிருந்து இரத்தங்களை சிதைத்து நத்தமன்ற நரம்பு மண்டலங்களை துதைத்து இதில் வேறாக இருந்து அந்த வேரிலிருந்து இரத்தம் சுட்டு சுட்டாக அனாதியமாக போய் அந்த உயிரையே மாட்டு கொண்ட அளவிற்கு கொண்டு வரும். அதே மாதிரி பௌத்திரம் என்பது உலகிலேயே அந்த ஆசன வாயவே ஃபுல்லாகவே அரைத்து போய்விடும். அப்போ இந்த மூல நோய் எதில் எப்படி வருகிறது, இதுக்குண்டான முறைகள் என்ன, இதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு உண்டான முறைகள் என்ன, ஏன் இந்த மூல நோய் இந்த உலகிலே எல்லா மக்களுக்கும் அதிகரித்து வருது அப்படின்னா, இதுக்கு மனிதனே அவனுக்கே அவன் சூனிய வைத்தது தான் உண்மை. அதாவது நம்மளுடைய தாத்தாக்களாக இருக்கட்டும், மூதாட்டிகளாக இருக்கட்டும், அனைவருமே வாரம் ஒரு முறை ஆண்களாக இருந்தால் புதன் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தால் திங்கள் வெள்ளிக்கிழமையும் தலைமுழுகும் வழக்கம் உண்டு. காரணம் என்பது என்ன என்று சொன்னால், வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் பெண் தத்துவத்தை குறிக்கும். இது ஏன் ஆண்கள் மட்டும் எதுக்கு புதனும் வியாழனும் சனியும் குளிக்க வேண்டும் என்று சொன்னால், சனி என்பது ஆண் வர்க்கத்தை ஆதிக்கத்தையும் அந்த புதன் என்பதும் புதன் பகவானும் அந்த ஆணுடைய ஆளுமையும் கொண்டதாக இருக்கிறதுனால், இந்த புதனும் ஆணாக இருக்கிறவர்களே புதன் அண்டு சனிக்கிழமை நீராட வேண்டும், தலைமுழுகி எண்ணெய் தேய்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஒருவன் எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவன் முழகு முகமாகப்பட்டது, அவனை விட்டு அழகு வந்து அழகுழந்து சீரழிந்து போய்விடுவான் அப்படின்பது விதிங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பலன் உண்டுங்க. சனிக்கிழமை நாளில் அது குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மாற்றி நம்ம போய் செஞ்சோம்னா எப்படி இருக்கும்னு சொன்னால், நமக்கு அது நெகட்டிவ் பலனை கொடுக்கும். அப்போ ஒரு ஆணாக இருந்தால் ஆண்களுக்கு வந்து இந்த புதனும் சனியும் நீர் முட்டி நீராடி வர வேண்டும். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் திங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணி வரணுங்க. திங்கள் வெள்ளிக்கிழமை பெண்ணுக்கு உண்டான உந்த நாள். அப்போ எண்ணெய் தேய்ச்சி ஒரு 15 ஒரு 20 நிமிட காலங்கள் நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்பாதம் வரை ஆசன் வாயிலில் நம்ம போடக்கூடியது அந்த தீத எண்ணெய் மொழியை போடும் பொழுது வாரம் ஒரு முறை சேர்த்து அந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது இன்னொரு என்ன கணக்கணிக்க வேண்டியதுன்னா, அன்றைக்கி வந்து கூலிங்கான பொருள் சாப்பிடக்கூடாது, இளநீர் இந்த மாதிரி இதுகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் சன்னி ஏற்பட்டு நம்முடைய உயிருக்கே ஆபத்து கொண்டு போகும். இதை வந்து அன்னைக்கு தவிர்த்துக்கிறனும். உடல் சேர்க்கை பெண் சேர்க்கை அன்று ஆகாது அப்படின்றதை மனதில் வந்து வச்சுக்கிறணும். அப்போ இன்றைக்கி நாய், ஒரு நாயை பாருங்கள், நாயெலாம் வந்து கரெக்டாக அதோடைய அந்த உஷ்ணத்தை அதோடைய உடம்பில் இருக்கும் பொழுது கரெக்டாக அது உஷ்ணத்தை போய் கழிக்குங்க. எப்படி இது நாய் போய் கழிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தனக்கே வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஊர் ஏரியாவில் சிட்டிக்கில் அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை, வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மேலமாக தெரியும். என்னென்னா, நாய் போய் நடுக்கமாகிகளை போய் படுத்துக்கிட்டு தன்னுடைய விதரை ரெண்டையும் அந்த ஆசன வாயோட உள்ளே வந்து வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்குங்க. காரணம் என்னான்னு சொன்னால், அதுக்கு தன்னறியாமல் உடலில் சூடு ஏற்பட்டு விட்டது என்று அதுக்கு அறியும். அறிந்து போய் அது வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த தண்ணியிலே உட்காரும் பொழுது அதோடைய ஆசன வாயும் அதோடைய அந்த உறுப்புகளாகப்பட்டது சகலமுமே அந்த சூடை தணிந்து அது நோய்வாய் இல்லாமல் வாழ அருள் பாவிக்க வேண்டுமுங்க.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருமே என்ன தெரிஞ்சு ஏன்னா இன்றைக்கி பூரா சிட்டியை பறக்கிறேன். காரணம் என்னென்னா உடலுக்கு தேவையானதை ஃபுல்லாகவே சாப்பிட்ற பீஸா பர்க்கர் கண்டதெல்லாம் நிங்கிறது, எல்லாமே சூடு, காரத்தை வளைச்சி வளைச்சி போட்டு கொட்டு கொட்டுறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேசு அப்படின்னு சொல்லக்கூடியது, நேசு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியது, கண்டதையும் கடியதையும் மக்கள் சாப்பிட்டு உடலை அவனே அவனுக்கு சூனிய வைத்து நோய் நொடியை பிணிய வைக்கிறான். இன்றைக்கி இந்த லேசு சிப்ஸு இந்த மாதிரி இதுகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாருங்கள், ரசாயனம் அதாவது அஜனா முட்டோன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி உலக அளவில் பரவி கொண்டு இருக்கிறது. என்னென்னா சுவை காட்டி அப்படின்னு இந்த நாக்கில் சுவை தட்டும் பொழுது என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் அந்த பொருளை இழுத்து சாப்பிடக்கூடியது வரும். அப்போ ஒரு லேசு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அடுத்தடுத்து அதை வாங்கக்கூடிய அதில் கலக்கக்கூடிய அந்த ரசாயன நச்சு. அப்போ இந்த நச்சை உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சீராக இயங்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் அந்த சத்துக்களாகப்பட்டதை நம்மளுடைய கீரைப்பூச்சியாக இருக்கக்கூடிய உடலிலிருந்து அதை மலம் வழியாக கழித்து சத்து பிரிக்கக்கூடிய பூச்சிகள் தம்பிக்கப்படுகிறது. தம்பிழுத்து அந்த பூச்சிகள் உயிரிழக்க வாழ்ந்த வழி நிலவி போகும் பொழுது நம்மள உடலில் சீதையிலே நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு நமக்கு தேவையில்லாத உஷ்ணத்தை கொடுக்கிறது. இந்த உஷ்ணத்திற்கு முறையாக யாரும் பயன்படுத்துறது கிடையாது. வாரத்தில் இரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஒன்று நல்லெண்ணெயில் தேய்ச்சி குளிக்கலாம், இல்லைன்னா விளக்கெண்ணெய் வாங்கி நம்மளுடைய தலைமுறை சீயக்காமொழி தலைமுறை வந்தால் நோய் நொடி பிணி இல்லாமல் இருக்கலாம், முடி உதிர்வுகள் ஏற்படாது, இளநரைகள் வராது. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி மூளைச்சூடு இருக்குது, ரத்தம் ரத்தமாக வருது, எனக்கு வந்து மூலமே சரியாகலங்கய்யா அப்படின்னு சொல்லி வேணும் நிறையா பேர் இருக்கீங்க. இதுக்கு உண்டான நிவர்த்தியும் சொல்கிறேன், அதுக்குண்டான மருந்து நம்மள்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம மருந்து வந்து நம்மள்கிட்ட அணுகி அதுக்குண்டானதை வாங்கிக்கலாம். இதை நீங்களே வீட்டில் சரிது பண்ண என்ன செய்வது என்பதையும் இன்றைக்கி அடியன் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னான்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே வீட்டில் சரி பண்ண வேண்டும் அப்படின்வா, வேப்பம் பருப்பு அதாவது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பம் கொட்டை, இந்த வேப்பம் விதையில் இருக்கக்கூடிய அந்த உள்பருப்பு இருக்கு பாருங்க, அந்த உள்பருப்பை வாங்கி அதை வந்து என்ன பண்ணணும், உடைச்சி அந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நன்றாக அரைக்க வேண்டும். அரைச்சி அதோட சேர்த்து வெல்லம் இனிப்பு கொண்ட வெல்லத்துக்கு கொஞ்சம் சேர்த்து இதை வந்து ஒரு கலர்ச்சிக்காய் அளவுக்கு இவ்வளவு இருக்கணும், ஒரு பளிங்கி கோழி குண்ட அளவில் நம்ம உட்கொண்டு வந்தால் நாளடைவையில் இந்த மூலம் முழுமையாக அத்து போய்விடுங்க. இந்த உஷ்ணமாகப்பட்டது இருக்காது, மூளைச்சூடுன்றது இருக்காது, அனைத்துமே நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் தாளச்சிறந்தது அதீத சக்தி கொண்டது. இந்த சின்ன சிங்காயத்தெல்லாம் இன்றைக்கி யாரும் வாங்குறது இல்லை, ஏன்னா சிட்டியில் இருக்கவங்க பூராமே அதை யாரையும் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சாப்பாடுக்கு வாயில் வந்து லவக்குன்னு ரெண்டு தோசையை வாங்கி சுட்டுப்புட்டு வீட்டில் நாலு குடும்பத்தில் இன்றைக்கி 30 ரூபாய்க்குமா மாவை வாங்கினோமா, ஆளுக்கு 2 தோசையை வாங்கி சுட்டுப்புட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறேன். உலக முழுங்கையாக சமைக்கிற பொம்பளையெல்லாம் சமைக்க விரும்புகிறதில்ல. அப்போ இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் ஆறு உரிச்சிக்கிட்டு அதை எப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வாங்கினது ரெண்டு வெட்டுன்னு சக்கு சக்கு சக்குன்னு சமைச்சு போடலாம்னு நினச்சிட்றேன். அது கிடையாது, சின்ன வெங்காயத்தில் இருக்கும் சத்தாகப்பட்டது சகல தாதுக்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது, சகல நோய்களும் பிணிகளும் உஷ்ணத்தையும் அனைத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடியதுங்க சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு 1/2 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து தோலை உரித்து விட்டு பொடி பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். நறுக்கி நெய்யில் நெய்யில் போட்டு நல்லா வதக்கணுங்க, நல்லா வதக்கி விட்டு இதை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்ல லேகிய மாதிரி லேயரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா அது நல்லா நெய்யில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா நல்லா அதனுடைய தண்ணி நீர்ச்சத்துக்கள் பூரா இறந்துருச்சுன்னா இது வந்து நல்லா ஒரு லேகிய பதத்துக்கு வரும். கெடாது, கிடாமல் கைப்படாமல் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்ல கலர்ச்சிக்காய் அளவுக்கு இந்த வழியை ஒரு பாலிக்குண்டு அளவுக்கு காலை மாலை உட்கொண்டு வந்தால் மூளைநோய் நாளடைவில் விற்று போகும், அத்து போகும். உங்கள் உடம்புல இருக்காது அந்த சூடு, மூளைச்சூடு அனைத்துமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அந்த ஒரு ரத்தம் மூலம் உள் மூலம் பௌத்திரம் எதுவுமே இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தா அடுத்த ஒரு மருந்து என்ன சொல்லப்படுதுன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழம் ஏயோ சூடு ஏயா மறுபடியும் நீங்கள் சொல்கிற அப்படின்வேன். அதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் நீ சிக்கன் இன்னொன்று வந்து மூலத்துக்கு மெயின் காரணமே சிக்கன் வெள்ளைக்கோழி தான், வெள்ளைக்கோழியும் முட்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெள்ளைக்கோழியும் முட்டையிலேயும் தான் இன்றைக்கி மூலமே வர்றதுக்கு காரணம், அதீத உஷ்ணத்தை கொடுக்குது. அப்போ இந்த வேலி வெள்ளைக்கோழி தான் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அறிவிக்கின்னு சொல்லி மக்கள் பூரா எடுத்து அதை கப்பு கப்பு கப்புன்னு அடித்து ஏற்றுறேன்.
அப்போ இந்த வெள்ளைக்கோழி முட்டைகளை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது வெள்ளைக்கோழியின் சதைகளை சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மூளைச்சூடாக உருவெடுக்கும். ஒருத்தருக்கு மூளை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க தவிக்க வேண்டிய உணவு என்னான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது இந்த உள்ள பரிகாரம் மறந்து சொல்கிறேன், கடைசியில் தவிக்க வேண்டிய உணவுகளை சொல்லிக்கிறேன். அதாவது பப்பாளி பழம், பப்பாளி பழத்தை எடுத்து நல்லா பொடியாக இருந்து காலை மாலை இரண்டு வேளையும் நன்றாக சாப்பிட்டு வந்தால் மூலம் அந்த மலம் இலக்கியாக இந்த பப்பாளி பழம் வந்து மலத்தை நல்லா இலக்கி கொடுக்கும். அந்த மலம் போகும் பொழுது ஃப்ரீயாக போச்சுன்னா இந்த மூலம் என்பது ஒளிந்து அடங்கிவிடும். இதன் நாளடைவில் டெய்லி ஒரு துண்டு பப்பாளி எடுத்து வந்தால் மூலம் அத்துப்போகும். அதே மாதிரி பார்க்கும் பொழுது வேறு என்ன மருந்துன்னு சொல்லி பார்க்கும் பொழுது புரண்டை அப்படின்பது சிறந்தது. புரண்டையெல்லாம் இன்னும் யாரும் விரும்புகிறதில்ல. புரண்டையெல்லாம் சரியான மருந்துங்க. எவ்வளோ பெரிய இது அனைத்தையும் நிபர்த்தி பண்ணக்கூடியது புரண்டை. புரண்டையெல்லாம் யாருமே விரும்புகிறதில்ல. ஏன்னா புரண்டையெல்லாம் சும்மா விற்கிதுன்னு சொல்லிட்டு அதை அது ஆரியாக ஒடிச்சிக்கிட்டு எப்போயா சுத்தம் பண்ணிக்கிட்டு யாரும் புரண்டையை ஒடித்து வாங்கி வந்து ஒடித்து வரலாம். ஒடித்து வந்து அந்த கொழுந்தாக ஒடித்து நன்கு நெய்யிலே வதக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக நினைத்து நல்லாக துவையாக அரைத்து காலை மாலை உணவில் உட்கொண்டு வந்தால் நாளடைவில் இந்த மூலம் நோய் அற்றுப்போகும். அதே மாதிரி இதெல்லாம் என்னால் முடியலைங்க அப்படின்றவங்களுக்கு அடுத்து ஒரு மருந்து, அதாவது வாழைப்பூ. வாழை அதாவது அன்றாடு இன்றைக்கி வாழைப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த வாழைப்பூவை வந்து இன்றைக்கி பொம்பளையெல்லாம் எடுத்து ஒடிக்கிறது இல்லை. காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதில் எப்போ எடுத்து இந்த பூ அந்த இதில் நரம்பு இருக்கும், அந்த நரம்பெல்லாம் எப்போ எடுத்து போட்டு நொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா காலம் சரச்சரன்னு போய்கிட்டு இருக்கு. இப்போ ஊராக வேலைக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது, லேடிஸ் பூரா ஆண்களும் பறந்துடுறேன். அப்போ இவங்கெல்லாம் யாரும் எடுத்து அதை போய் பாலப்பூவெல்லாம் பொறுமையாக எடுத்து நீக்கி அதை வந்து நல்ல நீராகரத்தில் வடித்த தண்ணியில் போடும்பொழுது அதோடைய பிசுபிசு தன்மை எல்லாம் மாறும். அதெல்லாம் யாருமே செய்கிற கிடையாது. வாழைப்பூவெல்லாம் இன்றைக்கி சுத்தப்படுத்துகிற கிடையாது. இந்த வாழைப்பூவுமே வந்து அருமையான முறை. துவரம்பருப்பும் வாழைப்பருப்பும் வாழைப்பூ அந்த வாழைப்பூவை வந்து எடுத்து நல்ல தார் எடுத்து எடுக்கலாம். இல்லைன்னா அந்த வாழைப்பூவை வந்து துவரம்பருப்பும் ரெண்டையும் நல்லா போட்டு நல்ல ஒரு கடைச்சல் குழம்பு மாதிரி வச்சு நல்ல ஒரு கூட்டு மாதிரி வைக்கலாம். வாழைப்பூவும் இதையும் எடுத்து டெய்லி உட்கொண்டு வந்தால் வாழைப்பூவையும் துவரம்பருப்பையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மூல நோய் நாளடைவில் புழுதாக உங்களை விட்டு அகன்றுவிடும். மூலமாக இருக்கட்டும் பௌத்திரமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நோய் கொடிய நோயாக இருந்தாலும் உதவி போகுங்க. இன்னொரு மருந்து, இந்த மூல நோய்க்கு என்னடா போல் அரிசியாக இருக்குன்னு எல்லாமே இருக்குது. இதில் யாருக்கு என்ன தேவையோ உங்களால் முடிந்ததை உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடியதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்போ மாதளம்பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. மாதளம் மரத்தில் பூக்கக்கூடிய மாதளங்காய் எல்லா வீட்டில் வளர்க்கக்கூடிய கண்டாக மாறிவிட்டது. இந்த மாதளம்பூவை எடுத்து மாதளம்பூவோடு சேர்த்து அதிமதுர பொடி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிங்க. இல்லைன்னா அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் விற்கும். அது கட்ட கட்டையாக இருக்கும், இப்படி கட்ட கட்டையாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதிமதுரம் என்பது இந்த அதிமதுரத்தை நன்றாக நாட்டு மருந்தில் பொடி கூட விற்கிறது. அதை வாங்கினாலும் சரி, இல்லை லூசியில் இருக்கக்கூடிய அந்த அதிமதுரை வாங்கிட்டு வந்து அந்த மாதளம்பூம் பூச்சாறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதளம்பூ பூச்சாற்றில் இந்த அதிமதுரத்தை நல்லா விட்டு அழைக்கணும். அழைச்சிட்டு சுண்டக்காய் அளவு காலை மாலை இரு வேளையும் உருட்டி உண்டு வந்தால் நான் ஒரு மண்டல காலம் ஆப்பிட்டு வந்தால் இந்த மூல நோய் முழுமையாக அற்றுப்போகும். மூலம் பௌத்திரம் இதெல்லாம் நிபதியானும் ஒரே மருந்து என்ன அப்படின்பதா, குப்பமேனி அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியும். ரோட்டு ஓரம் வீடு வாசல் எல்லாத்துலேயும் பரவி கிடக்கும் இந்த குப்பமேனியை யாரும் செய்யணும். அதாவது குப்பமேனி அப்படின்னா என்ன, குப்பையாக கிடக்கும் மேனியை ஒரு குப்பை போன்று இருக்கக்கூடிய அந்த மேனியை மேகனும் தேகத்தை உண்டு வைக்கக்கூடிய குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குப்பைமேனியின் பங்கே அது. மாந்திரியத்தில் அதிலாக மிருக வசியம் ஜன வசியம் அனைத்திற்குமே வரக்கூடியது இந்த குப்பைமேனி தான். அப்போ இந்த குப்பைமேனி இலையை வந்து நன்றாக அரைத்து நெய்யில் வதக்க வேண்டும். பறைத்து இந்த குப்பைமேனியை நல்லா ஒரு கை சிறங்கு அணுகி வந்து நன்றாக நெய்யில் அரைத்து நெய்யில் நல்லாக கிளர்ச்சிக்காய் அளவிற்கு இந்த அளவு இருக்கணும், கோழி குண்டு அளவு எடுத்து காலை மாலை உட்கொண்டு வந்தால் 11 தினத்தில் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த மூளை கடுப்பு மூளை எரிச்சல் உள்ளே ஓடிவிடும். இந்த மூலத்துக்கு அதிசிறந்த மருந்தாக மாறும். இது வந்து சிறப்பானது. அதாவது குப்பைமேனி வெறும் இலையை மட்டும் பிடுங்குறீங்க, பிடுங்கிட்டு வந்து நெய்யில் நல்லா வதக்கணும். அந்த இலையை கீரை மாதிரி வதக்கிட்டு அதை அரைச்சி காலை மாலை உருண்டை சாப்பிட்டு வரணும். அன்றாடுதான் பயன்படுத்தி வரணும். இந்த குப்பைமேனியே வந்து இன்னொரு முறையும் உண்டு. இந்த குப்பைமேனியோடு சேர்த்து இந்த குப்பைமேனியில் கொஞ்சோண்டு சிறு கால் பங்கு, குப்பைமேனி எந்த அளவு ஒரு பங்கு இருந்தால் இதுக்கு கால் பங்கு திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியதையும்
நெய்யில் அரைச்சி வதக்கிட்டு இந்த திப்பிலியும் குப்பைமேனியும் அரைச்சி உள்ளுக்கள் அந்த கிளர்ச்சிக்காய் அளவிற்கு நம்ம உட்கொண்டு வந்தாலும் இந்த மூல நோய் சிறந்து அத்துப்போகும். மூலம் பௌத்திரம், சகல விதமான நோய்களும் அத்துப்போகுங்க. நல்ல ஆண்மை விருத்தி அடையும், சகலமான நோய்கள் விடும். அதே மாதிரி கபம் நீரும் அந்த மேகவட்டைன்னு சொல்லக்கூடிய வெட்டச்சூடுகளிலிருந்து சகல விதமான அந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்டான அனைத்து விதமான நோய்களும் நிவர்த்தி அடைந்து இந்த குப்பைமேனி திப்பிலி குப்பைமேனி ஒரு பங்கு எடுக்கிறோம்னு சொன்னால் திப்பிலி கால் பங்கு எடுக்கணும். இது ரெண்டையும் நன்றாக நெய்யில் போட்டு வதக்கிவிட்டு நன்றாக அரைத்து விட்டு காலை மாலை உட்கொண்டு வந்தால் இந்த மூல நோய் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும். அதே மாதிரி கருணை கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, காட்டுக்கருணை அப்படின்னு. நம்ம நார்மலாக சந்தையில் கிடைக்கும் இந்த கருணைக்கிழங்கெல்லாம் யாரும் வாங்குறதில்ல, விலை கம்மியாக தான் இருக்கேன். ஆனால் அதை வாங்க மக்களுக்கு வந்து வலிக்கும். காரணம், அதில் சத்தான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் நோய் வந்துடும் மக்களுக்கு. கடையில் அந்த ஹைப்ரிட் காய்கறியில் வாங்கி சாப்பிடுவானே தவிர இயற்கையாக அந்த வறுக்கக்கூடிய அந்த கருணைக்கிழங்கெல்லாம் யாரும் மதிக்கிறதில்ல. அதனாலேயே இன்றைக்கி கருணைக்கிழங்கெல்லாம் மக்கள் விவசாயமே அத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா 10 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு கொண்டாடி ரொம்ப சீப்பாக கொண்டு போகிறேன். கருணைக்கிழங்கு ஒரு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய சூடுகளை நிவர்த்தி பண்ணக்கூடியது கருணைக்கிழங்கு தாங்க. இந்த கருணைக்கிழங்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நன்றாக நெய்யில் வதக்க வேண்டும். நெய்யில் வதக்கி இதோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து காலை மாலை இந்தாந்த உருண்டை இருக்கணும். அதாவது ஒரு பளிங்கி குண்டு, பெரிய கோழி குண்டு அளவிற்கு காலை மாலை உட்கொண்டு வந்தால் நாளடைவில் இந்த மூல நோய் அற்றுப்போகும். அதுபோக இன்னொன்று என்னடான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சரி மூல நோய்க்கு இது மட்டுமா, இன்னொன்று இருக்கானா, இன்னொரு முறைகள் இருக்குது. எளிமையாக செய்யக்கூடிய முறை, சுத்தமான தேன் ஒரு பாட்டில் வாங்கிக்கணும். தேன் வந்து சுத்தமாக இருக்கணும். எக்கார்ந்து கொண்டும் கடையில் வந்து இன்றைக்கி லயன்டேஸ் தேன் அப்படி, அதாவது இது சிறப்பாக இருக்கும், அந்த தேன் நல்லாயிருக்கும், இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சக்கரைப்பால். உண்மையான தேன் கெட்டி அவ்வளோ அடர்த்தி இருக்காது. இருக்கும்னு சொன்னால் அதோடைய லேயர் வேறு. இது இருக்கக்கூடிய பூராமே கடையில் வந்து தொழிலதிபதியாக இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு வரக்கூடியதுனால் அவங்க சக்கரைப்பாவை எடுத்து ஊடையை வந்து எசன்ஸை கலந்து இன்று வந்து இன்றைக்கி லயன்டேஸ் எல்லாமே வேஸ்ட்டு, அதெல்லாம் வாங்கக்கூடாது. ஒரிஜினல் தேனாக எங்கேயாச்சும் வில்லேஜ் கிராமங்களையோ ஒரு தெரிந்தவர்கள்ட்டு மலந்தேன் எடுக்கக்கூடியவங்கள்ட்ட தேன் வாங்கிக்கலாம். எந்த தேனால் கொம்பு தேனாக இருக்கலாம், மலந்தேனாக இருக்கலாம், எந்த தேனாக இருக்கலாம், குச்சி தேனாக இருக்கலாம். இந்த தேனை வாங்கிக்கிறவங்க 2 வாழைப்பழம், பூவம் வாழைப்பழமாக இருக்கணும், பூவம் வாழைப்பழமாக இருக்கணும். 7 நாள் மட்டுமே சாப்பிட வேண்டிய முறை அது. 7 நாளைக்கு தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்போ இதுக்கு தேவையான மூலப்பொருள் இருந்தால் படிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. படிகாரம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கிங்க. வாங்கிட்டு வந்து இந்த படிகாரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வானொலியில் வைத்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டில் ஒரு சில்வர் தட்டு மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு அலுமினிய தட்டாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பாத்திரம், பாத்திரத்தை வச்சுட்டு இந்த படிகார கற்களை பூரா அதில் போடுங்க. போட்டுட்டு ஹீட் பண்ணுங்கள். அடுப்பில் ஹீட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக ஓடி வந்துடும். இந்த படிகாரம் வந்து உருகி தண்ணியாக மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனவுடனே இதை வந்து எடுத்து ஆற வச்சுருங்க. ராத்திரி நேரத்தில் ஆற வச்சிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நன்றாக பவுடராக அரைக்க வேண்டும். அரைச்சிட்டு இந்த வாழைப்பழம் 2, அதாவது சாயங்காலமாக உணவு சாப்பிட்ட பின்பு 2 வாழைப்பழத்தை எடுத்து, இந்த பழம் வந்து வாழைப்பழத்தை நேராக வெட்ட வேண்டும். இந்த வாழைப்பழத்தை நேராக 2 வெட்டி அதுக்கும் குறுக்க வெட்டி 4 கீத்தாக வெட்ட வேண்டும். ஒரு பழத்தை 4 கீத்தாக போடணும். போட்டுட்டு அதே மாதிரி 2 பழத்தையும் 4 கீத்து 8 கீத்து போட்டு நல்லா ஒரு தட்டில் வச்சுட்டு உங்களுடைய இந்த 3 விரலை பார்த்துங்க. கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் சொல்லக்கூடிய பாம்பு விரல் சொல்லக்கூடிய இந்த நடுவிரல் 3, இந்த 3 விரலில் இப்படி உள்ளதே பிடிக்கணும். உள்ளே வரக்கூடிய இந்த இதை வந்து லேசாக அப்படி உள்ளே பிடிச்சி இந்த 3 விரலில் எவ்வளோ வரைக்கிறதோ இதே ஒரு சிட்டிகை என்பது. இந்த ஒரு சிட்டிகை எடுத்து இந்த வாழைப்பழத்தில் அப்படியே தூவ வேண்டும். ஒரு சிட்டிகை தான் போடணும், ரொம்ப போடணும்னு சாப்பிட முடியாது, கசக்கும். ஒரு சிட்டிகை என்பது 3 விரல் தான். இந்த 3 விரலையும் உட்கொண்டு பிடிக்கணும். இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு அதில் வர்றதை அப்படியே தூவிட்டு இந்த நல்ல தேன் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தேனை வந்து அந்த வாழைப்பழத்தில் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நன்றாக அதை ஃபுல்லாக அந்த வாழைப்பழம் முழுவதும் நனைகிற மாதிரி போட்டணும். போட்டுட்டு இந்த வாழைப்பழத்தை அரை சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வாழைப்பழத்தை நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே அந்த மருந்து ஃபுல்லாக அந்த பழத்தில் சேர்ந்துடும். இந்த வாழைப்பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். அப்போ அதனுடைய அந்த படிகாரமாக கசக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த தேன்ஸு கலந்ததுனால அது ஒரு மருந்து அற்புதமாக மாறும்.
அப்போ இந்த ஏழு நாளைக்கு ஏழு நாள் மட்டுமே சாப்பிடணும். இரவு வேளையிலே சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இதை மாதிரி சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஏழே நாளில் உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும், ரத்த சூடாக இருந்தாலும் சரி, பௌத்திரமாக இருந்தாலும் அனைத்துமே நோய் நிவர்த்தி ஆகி உங்களுடைய பிணி நீங்கி விடுங்க. ஏழே நாள் தான் சூப்பராக இருக்கும். இது மாதிரிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இந்த மூளைச்சுடியிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். அதே மாதிரி பார்க்கும் பொழுது படியார கல் என்பது வேறு, படியாரம் என்பது வேறு. படியார மணி அப்படின்னு சொல்லக்கூடியது மணியாக போடக்கூடியது, மாலையிலே போடக்கூடியது பார்த்தீங்கன்னா இது படிக மணி. இது வந்து படிகமணி, படிக மணி. இது இதனுடைய தன்மை வேறு, இதை வந்து நம்ம மறந்தாக உட்கொள்ள முடியாது. அது வந்து படியார கல் என்பது மெல்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் வச்ச உடனே, அடுப்பில் வைத்த உடனே அது மருந்து அசுவதற்கு வரக்கூடியது. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. கண் திருஷ்டிக்கெலாம் கட்டி தொங்கக்கூடியது. இது படிகை மணி வேறு, படிகாரம் என்பது வேறு. அப்போ இதிலிருந்து விரவடைக்கு நம்மளுடையம் வந்து நமக்கு மூல மருந்து, மூலத்துக்கு உண்டான மருந்து நம்மளுடைய இருக்குது. அது தேவைப்படும். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஐயா, நாங்கள் வந்து மருந்து வாங்கிக்கிறோம்ன்றவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உண்டான சிறப்பாக வரக்கூடிய கண் பார்வை தேஜஸ் உண்டாகக்கூடிய, கண்ணொளி தரக்கூடிய பொன்னாங்கனி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னாங்கனி தைலமும் நம்மளிடத்தில் இருக்குது. இந்த பொன்னாங்கனி தைலத்தை வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் அவருடைய மூலச்சூடியில் உச்சம்பாதையிலிருந்து உள்ளம்பாதையிலேயே அந்த மூலச்சூடுகள் அலைந்து நமக்கு அவங்களுக்கு நாளடைவில் கண் ஒளி தெளிவடையும், கண் மாசி அடையுதுங்க அப்படின்னா. அந்த பொன்னாங்கடி தைலத்தை வந்து வாரம் இருமுறை தேய்ச்சி வந்தால் எப்பேற்பட்ட வெட்ட சூடாக இருந்தாலும் அந்த சூடு அவங்களை விட்டு வெளியிடும், அவங்க கண் ஒளி தேஜஸ் உண்டாகும். இது வந்து பொன்னாங்கனி தைலம்னு நம்மளுடைய பிரத்யேகமாக தயாரித்து வச்சுருக்கோம். அதை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அருமையாக இருக்கும். தேவைப்படும் நபர்கள் நம்மளுடைய ஜிபே நம்பரிலே பணம் செலுத்திவிட்டு நம்மளுடைய கொரியர் முறையிலே வாங்கி கொள்ளவலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம நேரில் வந்தும் நம்மளை வந்து பார்த்து அவங்க அணிச்சிக்கலாம், வாங்கிக்கலாம். சாப்பிடக்கூடாத உணவு, மூளைச்சூடுக்கு சாப்பிடக்கூடாத உணவு என்று சொல்லி பார்த்தால் முதலில் வரக்கூடியது சிக்கன். உங்கள் வாழிலே வாழ்நாளிலே சிக்கன் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சேவல் கறி, சேவலுடைய கறி எக்காரணத்தை கொண்டும் சாப்பிட்டு விடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடக்கூடாது. மீன், மீன் சாப்பிட்டால் அந்த இடம் அரிப்பு ஏற்பட்டு அந்த கரப்பானாக மாறிவிடும், மீன் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிக உஷ்ணத்தை கூடிய கொடுக்கக்கூடிய காரம், கார உணவுகளை தவிர்க்க வேண்டும். சுத்தமாக ஒருத்தர் மூலம் வந்துச்சுன்னா காரத்தை அறவே ஒதுக்குறது நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த இது வரும். இல்லைன்னா அது காரம் போய் நம்மளுடைய இதை புண்ணாக்கி அந்த இரத்தங்களாகப்பட்ட நாணங்களை சிதைத்து விடும். இதை வந்து இந்த உணவு முறைகள் மெயினில் வந்து கோழிக்கறி, வெள்ளைக்கோழி சுத்தமாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நாட்டு சாவலிலே சாவக்கறி சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பச்சை பாவக்காய், பாவக்காய் சுத்தமாக சாப்பிட்றாதீங்க. பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மூளை வந்து சேர்ந்துடும். இந்த உணவுகளை தவிர்த்து கொண்டு நீங்கள் இருந்தால் நோயின்றி நலமாகவும் சகல செல்வாக்குடையும் வாழ வேண்டாம். உங்களுடைய நோயின் மூலநிலைகள் அனைத்திற்கும் மருந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8-9 வகையான மருந்து சொல்லியிருக்கோம். இந்த மருந்தையே நீங்களே பயன்படுத்தி எங்களிடம் வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே பயன்படுத்தி நலமாக வாழ அருள்பாவிக்க வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்லியிருக்கோம், பொன்னாங்கனி தைலம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு இருமுறை தேய்ச்சி குடிச்சிங்கன்னா கண் தேய்ச்ச சூப்பராக இருக்கும். எப்பேற்பட்ட மூளைச்சுவடுகளும் நம்மளை விட்டு ஒதுங்கிவிடும். இது வந்து நேரடியாக இருக்குது. இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மூலம் என்பது இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும். எக்காரணத்து கொண்டும் நாடினோர் நலம் பெற வேண்டும், நம்பினோர் வாழ்வு சிறந்திட வேண்டும், பசி என்று ஒருவருக்கு அன்னம் அளித்திட வேண்டும், பிணி என்று ஒருவருக்கு நோய் நீங்கிட வேண்டும் என்று இறைவா என்று சொல்லி என் குருநாதரின் கூற்றுப்படியும் என் குருவின் அருணையாலும் குருணையுடைய கருணையாலும் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு இந்த மருந்துகளும் மருத்துவங்களையும் அடியன் இன்னைக்கு சொல்லக்கூடிய கடமை பெற்றிருக்கேன். இது வந்து என்னுடைய சுயநலமும் இல்லை என்று நான் கருதி, இது நாட்டு மக்கள் நலனுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இது அனைவரும் உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் பயன்பெற்று இந்த குறைகள் இருக்கக்கூடியவர்கள் இதை எடுத்து பயன்பெற்று நன்றாக நீதியாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும். என் தாயும் தந்தைகளாக மாட்ட இருந்தவர்களும் என் அண்ணன் தம்பி உறவினராக இருக்கக்கூடிய அனைவரு மக்களும்
எல்லா மனங்களும் செல்வங்களும் பெற்று நீரோடி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.